காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் கம்முன்னு. வாரத்துல எந்த டே வந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருந்ததே இல்ல. ஆனா சண்டேன்னு வந்துட்டா போதும், நம்மள அறியாம ஒரு ஆனந்தம். ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா வைக்கிற நான்வெஜ் தான். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்காங்களோ? ஏண்டா அது சொல்லு மச்சான். மச்சான் கிரவுண்ட் வரலையா? டேய், இன்னைக்கு என்ன டே? சண்டே. இன்னைக்கு போய் என்ன மேட்ச் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? வாங்கிடா போனா. எங்க அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு மனுஷன் நடக்க கூட முடியாது, அவ்வளவு புல்லாயிரும். ஆமா, என் தெய்வமே இங்க இருக்கியா? மா, என்னமா பண்ணிட்டு இருக்க? டேய், போடா போய் குளிச்சிட்டு வாடா. மா, சாப்பிடுறதுக்கு எதுக்குமா குளிச்சுக்கிட்டு? பல்லுவலக்குனா பத்தாது. இப்பதான் பல்லு விளக்கிட்டு வந்தேன். ஆமா, நீ நம்ம வீட்டுல என்னமா ஸ்பெஷல்? ஆட்டுக்கறியா, கோழிக்கறியா, மீனா, இல்ல நண்டா? என்னமா சொல்லுமா, வாசம் எதுவுமே வரவே இல்லையே. ஓ, அப்போ இப்பதான் கடைக்கு அனுப்பிச்சிருக்கியோ? என்னம்மா, பொறுப்பே இல்ல. சண்டே எதுமா கறி கடையெல்லாம் கூட்டமா இருக்காது. போமா, சரி நான் போய் குளிச்சுட்டே வரேன். ஆமா, அப்பாவா கறி கடைக்கு அனுப்பிச்சிருக்க? சரி, அப்ப என்னத்த சமைச்சுக்கிட்டு இருக்க? பிரிஞ்சிடா. வெஜ்ஜா? சண்டே எதுமா நம்ம வீட்டுல வெஜ்? என்னம்மா, இன்னைக்கு மட்டும் இல்லடா, இன்னில இருந்து ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுல வெஜ் தான். ஏமா, அத புரட்டாசி ஆரம்பிச்சிச்சுல, இன்னில இருந்து வெஜ் தான். கறி மீனுமா சாப்பிட்ட இந்த கையால இனிமே காய்கறியா? நல்லா பியூர் நான்வெஜ்ரா. இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னத்த சந்தோஷம்? என்னையும் ஆளி பிரிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா பிரியாணி என்னை பிரிச்சுட்டீங்களேடா, அதான் என்னால பொறுத்துக்கவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அப்படியே ஜாலியா போகுது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெளில எங்கேயும் ஊர் சுத்தாம வீட்லயே இரு, புரியுதா? வீட்டுக்கு வர லேட் ஆகுமா? அப்புறம் நான் வீட்டை விட்டு போறேன். வீட்டுக்கே வர வச்சுட்டா போச்சு. இந்த பொறா ஒரு பிரியாணி ஆட்ரா, எப்போ ஆனாலும் பரவாயில்லடா. இன்னி ஒருபடி பிடிச்ச வெஜ்ஜல்ல. தனியாவே இருந்து வெறுப்பாகி போச்சு, நீ வந்ததால என் சோகம் போச்சு. பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு, வாவாசம் பட்டு ஜலதோஷம் ஆச்சு. மெதுவா மெதுவா நீ ஐயோ, யாரும் தெரியலையே. அம்மா வர லேட் ஆகும் சொன்னாங்க, அப்ப யாரா இருக்கும்? ஐயோ, இப்பன்னு பாத்தியா வந்திருக்கான்னு தெரியலையே, எவனா இருக்கும்? ஐயோ அப்பா, அப்பாப்பா, என்னப்பா எப்பவுமே சாதாரண வேலையை முடிச்சுட்டு வருவேன், இப்ப என்ன திடீர்னு மதியம்லாம் வந்திருக்க? இன்னைக்கு உங்க அம்மா செஞ்ச லெமன் சாதம் கெட்டு போச்சுடா, அதான் வீட்டுல ஏதாவது இருக்கான்னு சாப்பிடலாம்னு வந்தேன். என்ன சமையல்? மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டா நாயதரா சாப்பிடுறது? நீ வருவனே எனக்கு தெரியாதேப்பா. ஐயோ, போறாரு பாத்துட்டு வரும் பிரியாணிய. அப்பா, அது பழைய சாப்பாடுப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் வேணும் உனக்கு வேற சாப்பாடு சமைச்சு தரப்பா, அதை எடுக்காதப்பா. ஐயோ, எப்படி சமாளிக்க பண்ணிட்டே? அப்பாப்பா, இது பழைய சாப்பாடுப்பா, உனக்கு நான் வேணாலும் சுட சுட சமைச்சு தரேன், இது நானே சாப்பிட்டுக்கிறேன். கயிற அப்பா. ஐயோ, என்ன இது தட்டுது? சோறு பொழஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாதா? ஐயோ ஐயோ, பாத்துட்டாரு. என்னடா இது?
என்னடா இதெல்லாம் என்ன மன்னிச்சிருப்பா என்ன நானும் சாப்பிடாம இருக்கவே முடியலப்பா இது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா அம்மாடு மட்டும் சொல்லிடாதப்பா பிளீஸ்பா அப்ப நான் சொல்றது சரியா பா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா அப்ப எனக்கு ரெண்டு முட்டையும் கொஞ்சம் பிரியாணியும் தெரியா என்னப்பா சொல்ற பின் என்னடா புரட்டாசி மாசம் வந்தாலே போதும் உங்க அம்மா சொல்ல தாங்க முடியாது வெறும் வெஜ்ஜாசம்ப்பா ஆமாப்பா சரி சரி சீக்கிரம் எடு சாப்பிடலாம் உங்க அம்மா வந்துட போறா எங்கடா இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்டேமா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் டெய்லி இப்படி ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டு போயிடுற அப்ப கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் யார் சாப்பிடுறதுமா நாளைல இருந்து சாப்பிட்டுறமா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நில்டா எங்க இவ்ளோ வேகமா ஓடுறான் இவன் இவ்ளோ பொறுப்பால ஆபீஸ்க்கு போக மாட்டானே லவ் எதும் பண்றானோ டேய் நாமா அவனுக்கு செஞ்சதியோ சேர்த்து நீ தான் சாப்பிடுறவா டெய்லி இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு மா 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 வெயிட்டர் மறுபடியும் இன்னொரு பிரியாணி ரெண்டு முட்டை ஒரு லெக் பீஸ் சீக்கிரம் கொண்டு வாங்க இந்த வாய்ஸ் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோமே பல்ல மாட்டிட்டு நம்ம அண்ணன் அட பாவி டெய்லியும் கால ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு மீட்டிங் இருக்குன்னு இங்க வந்தாரானா இவனை எப்படி கோத்து விடலாம் இவனை நம்ம கோத்து விடுறதுக்கு பதிலா இவனை நம்ம மிரட்டி அம்மோட போட்டு விடுறனு பயமூர்த்தி இன்னைக்கு நம்ம சாப்பிட பில்ல அவன் தலையில கட்டிட வேண்டியதா இப்ப பாரு எப்படி மிரட்டுறேன்னா ஆபீஸ்ல மீட்டிங் சொல்லிட்டு டெய்லி இங்க வந்து அம்மாட கோத்து என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியலடா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதரா பிளீஸ்ரா நீ என்ன சொன்னா நான் கேக்குறேன்டா அப்பாடா நம்மளுக்கு வந்துட்டான் அப்படின்னா நானும் ஒன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரியாணியும் சிக்கனும் சாப்பிட்டுக்கிறேன் நீ பில் பே பண்றியா ஆ சரிடா பில் கட்டண்டா நீ சாப்பிட்டுக்கடா ஆனா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதரா ஆ ஓகே ஓகே அப்ப நீ சாப்பிட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரிடா அண்ணே ஒரு பிரியாணி இல்லை ரெண்டு பிரியாணியை கொண்டு வாங்க இருடி உனக்கு இன்னைக்கு எப்படி பில்லு தீட்டுன்னு மட்டும் பாரு எஸ் பிளான் பண்ணபடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா அவங்களுக்கு ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க எதை பார்க்க சொல்றா சும்மா ஏங்க ஏங்கன்ட்டேன் புரட்டாசி மசாலா பிரியாணி கட்டிட்டு ஏங்க ஏங்கன்னு புரட்டாசி மசாலா பிரியாணிக்கு மாதிரி புண்ணாடிக்கலாம் சும்மாடி கம்முன்னு போடி வீட்டுல வர வேலை வந்து பாரு போ என்னடி அதுக்கு அப்படியே உட்கார்ந்து சாப்பிடுவீங்க அப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஏய் அதுல டைம் இல்லடி அப்படியே தொடச்சுக்கறேன்டி ஏங்க என்ன வீட்ல யாரும் வர மாட்டாங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அட்லீஸ்ட் கையால கழுவிட்டு வாங்க அப்படிங்கற நான் வர வரைக்கும் பிரியாணில கை வைக்க கூடாது சரி சரி போயிட்டு வாங்க ஒரே ஒரு பீஸ் கொஞ்சம் ரைத்தா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா
என்ன இவ்வளவு தண்ணி? எங்க என் பொண்டாடியா காணும்? எங்க போயிட்டா? என்னடா தேடுற? ஆமா என் பொண்டாடியா காணும் தேடிட்டு இருக்கமா. பொண்டாட்டியா? காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்டாட்டி கேக்குதா? ஆமால, நம்ம என்ன காலேஜே முடிக்கல? அப்ப கனவா? அச்சே, போடா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. பொண்டாட்டி கேக்குதான் பொண்டாட்டி. அத்தா அம்மா போயிட்டாங்களா? மறுபடி படுத்து தூங்கிட்ட அதே கனவுல போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம பொண்டாட்டியோட இப்படிதான் மச்சான் இந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் அவங்க $1000 போனஸோட சேர்த்து டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டெமோ அக்கௌண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்ல உன்னோட பணத்தை போடலாமா நல்லா யோசித்து பார்த்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ. மச்சான் திரும்பவும் சொல்கிறேன், பணம் உன்னோடது, நான் சொல்கிறதுக்காக கேட்காத. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் பாரு. அதுவும் டெமோ அக்கௌண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ எதுவாக இருந்தாலும் பண்ணு. சரியா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே மச்சான். மச்சான் நீ குரு பத்ரேடா? விஷ் பண்ணியா நீ? ஒரு நிமிஷம் இரு. விஷ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நம்ம பர்த்டேக்கு ட்ரீட் வைடா ட்ரீட் வைடான்னு எப்படி நம்மளை செலவு பண்ண வச்சான் இன்னைக்கு பாரு. அவன் பர்த்டே அன்னைக்கு ட்ரீட்ன்ற பேரில் எப்படி அவனை செலவு பண்ண வச்சு கதற விட்றேன்னு. ஆ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா மச்சான். ஹாப்பி பர்த்டேடா. ஏ தேங்க்ஸ்டா. ஓ, எல்லாமே ஒன்றா தான் இருக்கீங்களா? ஆமாம் மச்சான், எல்லாம் ஒன்றா தான்டா இருக்கும். மச்சான் எனக்கு கால் வந்துட்டே இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன்டா. மச்சான் மச்சான், பர்த்டேனா கால் வரதாண்டா செய்யும். எங்களுக்கு அந்த ட்ரீட் வச்சுட்டோன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டேய் என்னடா இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கடா பண்ண போறேன்? உடனே கிளம்பி போய் வீட்டுக்கு வாங்க, இப்ப வெட்டிட்டு வைக்கிறேன். சரியா? மா பசங்களாம் வராங்க, கறி எடுமா. மச்சா கறி விருந்துடா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா. மச்சா எங்க போற? யாரோட அவுட்டிங்க? டேய் குருக்கு இன்னைக்கு பர்த்டேடா, அவங்க வீட்டுல கறி விருந்தா. என்னது கறி விருந்தா? ஆ வா போலாம். அதாவது அவுட்டிங் ஆகுது, கறி விருந்தா முக்கியம், வாடா. ஹலோ, ஏய் நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மச்சான் வாங்கடா, இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை டீ பாத்துக்கு தான் கழிச்சு சாப்பிட்றீங்களா? ஆ இப்பயே சாப்பிட்றேன் மச்சான், அதுக்கு தானே வந்திருக்கோம். தெரியுது தெரியுது, நீங்கள் எடுத்துகிட்டு வரேன். புடி மச்சான். ஆ ஏய் என்னடா இட்லி வைக்கிறான், ஏதோ கறி விருந்துன்னு. மச்சான் தீபாவளிக்கு இட்லி வச்சு கூட கறி குழம்புலாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். மச்சான் கட்டுறா. மச்சான் தர பாக்கும்போது வாய் ஊருதே. இந்தாடா மச்சான் நீ காட்டு. இந்தாடா உனக்கு என்ன நான்வெஜ் ஸ்மெல்லே வரல. மச்சான் இது இல்லடா, அது அது அதுனா எது? இல்ல மச்சான், போன்ல பேசுறப்ப கூட அம்மாட்ட பசங்களா வராங்கம்மா கறி எடுத்து வைங்கன்னு சொன்னல, அதை கேக்குறான்டா. மச்சான் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லும் போது உங்களுக்கு வெறும் கறின்னு மட்டும்தான் விழுந்துச்சா? நான் சொன்னது கறி இல்லை, வடகறி. வடகறியா? நான் என்ன மச்சான் பண்ணுறது, உங்களை மாதிரி மற்ற மாதத்தில் என் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என் பர்த்டேக்கு ஆட்டுக்கறியோ இல்லை கோழிக்கறியோ ட்ரீட்டாக வச்சுருப்பேன். நான் பிறந்தது புரட்டாசி மாதம், அதனால் என்னால் முடிஞ்சது ஒன்லி வடகறி மட்டும்தான் மச்சான். டேய் கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ கேட்டு வாங்கி சாப்பிடாம இருந்துடாதீங்கடா, எங்க அம்மா உங்களுக்காக ரெண்டு குண்டா பண்ணிருக்காங்க. ரெண்டு குண்டானா? அய்யோ, இந்த வடகறியை திங்கிறதுக்கு தான் யாரோட அவுட்டிங்க கட் பண்ணி என்ன கூட்டு வந்தியாடா உன்ன. மச்சான்
என்னடா வடகறி எப்படி? வா மச்சான், மச்சான் ஆள்ல வெயிட் பண்ணு, நமாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஆ சரிடா சரிடா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ முடிச்சுட்டு வா. ஐயோ பிரியாணி சாப்பிட போறமே ஜாலி ஜாலி. என்ன சமைச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே. எப்படி அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளே கிச்சன் போயிட்டேன், ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியதா. கிச்சன் எங்க இருக்கு? ஓ அங்க இருக்கா? பக்கெட் பிரியாணியா? அதனாலதான் வாசம் வெளியே வராம பக்கெட்குள்ளேயே இருந்திருக்கு போல. என்ன திடீர்னு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கான்? என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு பிரியாணி கிடைக்கல. சே, நம்ம நண்பன் நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்கான் பிரியாணி சாப்பிட. நம்ம பாட்டு அவனை விட்டுட்டு திருட்டு தனமா வந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். அவன் வேற வர லேட் ஆகும் போலயே. சரி பரவாயில்ல, நண்பனோட பிரியாணி சாப்பிட்டுப்போம். அது என்னது? என்னது இது வெள்ளையா இருக்கு? ஓ பால் பாயசமா? பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்காக வச்சிருப்பாங்க போல. நண்பனை விட்டுட்டு பிரியாணி தான் சாப்பிடக்கூடாது, பால் பாயசம் குடிக்கலாம் போலயே. தப்பு இல்லை, சாப்பிடுவோம். யாரா பாத்திரம் போறாங்க. என்னடா பண்ற சாரா? பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு குடிக்கலாம்னு வச்சிருந்த பால் பாயசத்தை இப்பயே கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டேன்டா. நான் ரொம்ப டிசிடண்டானடா, நான் சாப்பிட்றப்ப பால் பாயசம் வேணா. டேய் அது பால் பாயசம் இல்லடா, சிங்க கழுவு தக வச்சிருந்த பெனாயில்டா. பெனாயிலா? என்ன கண்ணல உள்ள போகுது. பிரியாணி இல்லையா மச்சான், நீ யாரா? என் உயிர் நண்பன்டா. நீ புரட்டாசி மாசம் போ வெஜ்ஜி சாப்பிடும் போது நான் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதனால இந்த மாசம் எங்க வீட்லயும் வெஜ்ஜி தான். அங்க பாரு, சாம்பார் முருங்கைக்காய் கூட்டு அப்பளம் வடை எல்லாமே இருக்குடா. அதே சாம்பார் முருங்கைக்காய் கூட்டு வடையா? டேய் ஓ நட்பை இதுலதான் காட்டுவியாடா. இதே சாம்பார் வடை எல்லாம் சாப்பிடறதுக்கு நான் பெனாயில குடிச்சிட்டே சாவோண்டா. ஆட போங்கடா. நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஹோட்டல தயவு செஞ்சு மாத்திரலாம்டா. டேய் அந்த கல்ல சாப்பிடல, உனக்கு என்னடா பிரச்சனை? ஏதோ நம்மளா ஊர்க்காரங்கனால அக்கவுண்ட்ல தரான் கம்முன்னுடா. டேய் இது புரட்டாசி மாசம்டா, நான்வெஜ் கல்லாம் பெருசா போவாது, வெஜ் கடை தான் சூப்பரா போகும். கூட்டத்தை பார்த்தனே அவன் சாம்பார்ல தண்ணி ஊத்திடறான். விடுறா, புரட்டாசி முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். மச்சான் 3 மணி பிரியாணி போறேன், வரீங்களா? டேய் வீட்டுல சாப்பிடல, உங்க அம்மா தான் நல்லா சமைப்பாங்களா? அப்புறம் வீட்டுல சாப்பிட தின்னடா உனக்கு. நானே வெறுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். டேய் ஒரே வெறுப்பா இருக்கு.
உன்னை சொல்லி தப்பு இல்லடா. உனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்கல்ல, உங்கள் அம்மா அப்பாவை சொல்லணும். எங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வந்து பேச்சுலராக தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தாண்டா தெரியும் சாப்பாட்டோட அருமை என்னன்னு. நாங்களாம் லாக்டவுனில் ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா போதும்தாண்டா தெரிஞ்சோம். உங்களை மாதிரி வீட்லேயே இருந்திருந்தா ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிருக்குன்னு எத்தனை வாட்டி தினமும் யோசிச்சிருக்கோம். மச்சான், உனக்கெல்லாம் கறி சாப்பாடு கிடைக்கலங்கிறதாண்டா பிரச்சனையே, எங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கலங்கிறதாண்டா பிரச்சனை. போய் பாடுறா, பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்திருக்கவங்கலாம் ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா போதுன்னு எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்க. போ மச்சான், நீ எது ஃபேமிலியோட போய் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றா, போடா. டேய், ஒரு வாயா சாப்பிடவாடா. நீங்கள் சாப்பிடாதீங்கம்மா, நான் வந்த பேர் ஒன்றா சாப்பிட்லாமா?